நந்தினி, உனக்கு பூ வச்சு ஜட தைக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. முந்தா நாள் பார்த்த சம்பந்தம் மட்டும் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோ. நான் சொன்ன மாதிரி உனக்கு பூ வச்சு பட்டுப்புடவை கட்டி மேல தளத்தோட கல்யாணம் பண்ணணும். சரியா? இப்போ அட வசந்தி, என்னங்க போன விஷயம் என்னாச்சு? மாப்பிள்ள வீட்டுல என்ன சொன்னாங்க? பொண்ணு இந்த லட்டு சாப்பிட சொன்னாங்க. நீயும் எடுத்துக்குமா மச்சினிச்சு. இனிப்பு கொடுத்திருக்கீங்கன்னா ஏதோ நல்ல செய்தியா தான் இருக்கும் நினைக்கிறேன். ஆமா, ரொம்ப நல்ல செய்திதான். 5 லட்சம் வரதட்சணை கேக்குறாங்க. 5 லட்சமா? அவ்வளவு பணத்துக்கு எங்க போறது? நடக்காதுல்ல. அதுக்காகத்தான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்னதுங்க? எந்த புருஷனும் கிடைக்காதவளுக்கு அக்கா புருஷன் தான் கதின் வாங்கல. அதான் உன் தங்கச்சிய நானே கட்டிக்கலாம். என்னம்மா ஸ்வீட் கசப்பா இருக்குதா? மெடுங்க முடியலையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ பிணக்கோணத்துல, நான் மனக்கோலத்துல. உன்னை காப்பாத்துறது எங்க அசோக் தம்பின்னு தெரிஞ்சதுன்னா அவன் இனிமே இந்த பக்கமே வரமாட்டான். நீ பயப்படாத அண்ணே. இந்த மாதிரி நிலைமையில நந்தினி தனியா இருந்த பாதுகாப்பு இல்ல. நம்ம ஃபேக்டரியில ஏதாவது வேலை போட்டு கொடுத்து குவார்டர்ஸ்லயே தங்க வச்சிடலாம்னு. அதுக்கு என்ன பேர பாரு? பொறையாம் பொறை. இனிமே இந்த பொறை உனக்கு இற. சின்ன புட்டு ஜிம்மி மாதிரி குறை. அது பூனடா. அது அது ஏனங்க நான் அவனை கட்டி போட்டுக்கிறேன். வெட்டி போடாம கட்டி போட்டுக்கணும். சந்தோஷப்படு. மாமியார் வீடுன்னு ஹோட்டல் பேரை பார்த்துட்டு மருமகன் உரிமை கொண்டாடுறான். காசை கேட்டா ஆசைக்கும் புண்ணிய கேக்குறாய்யா? அதான் கட்டி வச்சிருக்கேன். காசு இல்லைன்னா அதுக்கு தகுந்த வர வேலை வாங்கிட்டு விட்டுல வேண்டியதானே. யோ, அவுத்து விட்டு வேலை செய்ய சொன்னா ஓடிட்டான்னா என்ன பண்றது? நீ ஒண்ணு ஒரு நீளமான சங்கிலியை எடுத்து இவனை கட்டி போட்டு வேலையை வாங்கு. கடனும் கழிஞ்ச மாதிரி இருக்கும். இவனை உள்ளேயே சுத்திட்டு இருப்பான். ஓடி போக முடியாதுல்ல. சூப்பர் ஐடியா. சங்கிலியில இவ்வளவு சங்கதி இருக்கா? நல்லா போட்டு சங்கிலி நழுவி இருப்போம். யோ, இத்து போன ஆபத்தை சாப்பிட்டதுக்கு செத்து போற வரைக்கும் வேலை வாங்குறீ. அண்ணியன் விக்கிற மாதிரி வந்த, இப்படி சேது விக்கிற மாதிரி ஆக்கிட்டிய. உலம்பாடா போய் வேலை போய். உன் மேல இடிச்ச உடனே வாட்டர் பெட்ல மோதன மாதிரியே எனக்கு ரொம்ப சுகமா இருக்கு. உனக்கு எப்படி? அது சொல்லு சொல்லு சொல்லு. வீரா, நான் பைப்ல மோதன மாதிரி விழாலாம் ஒரே வலி. வேலை பார்க்காம என் பொண்ணுகிட்ட என்னடா வெட்டி பேச்சு? அது ஒரு வேலை தானே. போய் அந்த எச்சில எடு. ஐயோ, பூடிச்சு கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம். மயில பூடிச்சு கால ஓடச்சி ஆட சொல்லுகிற உலகம். போதும் தலைவா, மீதியை நான் பாத்துக்கிறேன். தெலுங்கு போஸ்டர் எடுக்காமலேயே விளம்பரமா? இவனை விடக்கூடாது. சகோதர சகோதரிகளே, கலாநாயக பெருமக்களே, இந்த தெலுங்கு படம் இன்றை கடைசி. நாளை முதல் நம்ம ஊரு மல்லிகா டாக்கீஸில் நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச சந்திரமுகி. கட்டுக்கலியுங்கள். என்னடா நின்று போச்சு? சேத்துல மாட்டிக்கிச்சுக்கா. சரி, நான் இறங்குறேன். நாங்க எதுக்கு இருக்கோம்? நீ எப்ப இருக்கா? நாங்க மாட்டிக்கலாம், பாத்துக்கலாம். தள்ளி போங்க, நான் ட்ரை பண்றேன்.
இதுனடா இவ்வளவு வீட்டா இருக்கு? உள்ள சந்திரமுகி படப்பெட்டி இருக்குண்ணா. தலைவர் படமா? அப்போ வீட்டா தான் இருக்கும். ஓகே. தேங்க் யூ. பெரிய சைஸ் கண்ணுக்குட்டி மாதிரி வந்துட்டு என்ன தள்ள விட்டுட்ட? நீ என்ன நொண்டியா? மரியாதையா கீழே இருக்கு. ஆமா, நிஜமாவே நான் நொண்டிதான். உங்களுக்கு கால் இல்லைன்னு தெரியாம என்னென்னவோ சொல்லிட்டேன். பரவாயில்லைங்க. என்ன அப்படி பாக்குற? என்ன நீ பயப்படுறீங்க? என்னாச்சு? ஏதோ பாக்காதத பார்த்த மாதிரி. அட, என்னடா ஆச்சு சொல்லுங்களேன். எங்களுக்கு ஒன்னும் ஆகல, உங்களுக்கு தான் ஆயிடுச்சு. எனக்கு என்னாச்சு? அடுத்தவன் வேட்டிய உருவ போய் தன்னோட வேட்டியை தொலைச்சானா. என் வாயில நான் எதுவும் சொல்ல மாட்டேன்ப்பா. நீங்க வேற. டேய் பாஸ், நீ யாரு சொல்றா? என்னாச்சு? உன் பேண்ட் உன்ன போட்டுக்க மறந்துருச்சு சித்தப்பா. பேண்ட் என்ன போட்டுக்க மறந்துருச்சா? நான் தானடா பேண்ட் போட்டுக்கணும். டேய், பேண்ட் போட மறந்துட்டேன். நீ எங்கயோ லவ்ல விழுந்துட்டேன்னு அர்த்தம். லக்ஷ்மி, இப்ப என்னமோ நீ உன் அண்ணன் கையால மருதாணி வச்சுக்கிற. நாளைக்கு கல்யாணம் ஆகி உன் மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எப்படி வச்சுக்குவ? மாமியார் வீட்டுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல நான் எங்க போனாலும் சரி, என் பிறந்த நாளைக்கு அண்ணன் கிட்ட வந்து நான் கண்டிப்பா மருதாணி வச்சுக்குவேன். அண்ணன் எனக்கு மருதாணி வைக்காம போனாலோ, நான் அண்ணனுக்கு ராக்கி கட்டாம போனாலோ, அதுதான் என் கடைசி பிறந்த நாளா இருக்கும். அந்த மாதிரி ஒரு நாள் வராதுன்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். பேச்சுக்கு கூட இனிமே உன் வாயில அந்த மாதிரி வார்த்தைகள் வரக்கூடாது, சரியா? நம் இல்ல வாசல்
தெய்வ திருவாக்கு வேணும் அது போல நல்வாழ்வுதான். அன்பு தங்கையும் மனம் அறிய ஓடி தாரகை போலாகலாம். தங்கையோட பிறந்த நாள் அன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் இந்த ஊருக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்துக்கிட்டு வர்றீங்க. ஹாஸ்பிட்டல் கட்டினீங்க, ஸ்கூல் கட்டினீங்க, இப்போ கிணறு வெட்டி இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. இத்தனை காலமா நாங்க எவ்வளவு தூரம் போய்தான் குடிக்க நல்ல தண்ணி எடுத்துட்டு வருவோம். இன்னைக்கு ஓ அண்ணன் புண்ணியத்துல எங்க கஷ்டமெல்லாம் தெரிஞ்சது. நீ இந்த ஒரு வருஷம் நல்லா இருக்கணும் தாயி. அப்போ ஒரு இட்லி குண்ட ஒரு ஒரு இட்லியா? ஓகே சார், ஓகே சார். எங்க இட்லி? இட்லி நல்லா இருக்கு. அப்படியே ஒரு பத்து இட்லி பார்சல். பத்து இட்லி, ஓகே சார். தம்பி சார், ஒரே ஒரு தோசை. ஒரே ஓகே சார், ஓகே. இந்தாங்க. தோசை நல்லா இருக்கு. அப்படியே நாலு தோசை பாசம். ஓகே சார், ஓகே சார். இந்தாங்க தண்ணி. ஏன் சார், முதல்ல ஒரு இட்லி கேட்டீங்க, சாப்பிட்டு பார்த்து பத்து இட்லி ஆர்டர் பண்ணீங்க. எதுக்கு சார் அந்த மாதிரி? நான் எதை வாங்கினாலும் டெஸ்ட் பண்ணி தான் வாங்குவேன். ஏன்னா என் கேரக்டர் அப்படி. இதாங்க சார் பார்சல். பதினோரு இட்லி அஞ்சு தோசை. வாங்க இந்தாங்க. அஞ்சு ரூபா சில்லற இல்லையே. சில்லற இல்லையா? காசு அம்மாடியோ, ஃபீடிங் பாட்டில்.